தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வனச்சரக எல்லைக்கு உட்பட்ட வாசுதேவநல்லூர் அருகே கரும்பு நெல் விவசாய நிலங்கள் ஏராளமாக உள்ளன. மேலும் அப்பகுதியில் கரும்பு ஆலையும் செயல்பட்டு வருகிறது. மிகுந்த ஆழ்நடமாட்டம் பகுதியாகவும் உள்ள அப்பகுதியில் விவசாய தோட்டத்தில் 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு உள்ளதாக வனச்சரக ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் வன அலுவலர்கள் மற்றும் வன பணியாளர் சம்பவ இடத்திற்கு சென்று தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு புதர் பகுதியில் கிடந்த மலைப்பாம்பினை வனத்துறையினர் பிடித்தனர். மேலும் அப்பகுதியில் மலைப்பாம்பு அடிக்கடி பெறுவது வழக்கம். அதை வனத்துறையினர் பாதுகாப்பாக கொண்டு சென்று வனப்பகுதியில் விட்டு சென்றனா்.